பால் குடிக்கிற பச்சை குழந்தையை கேட்டால் கூட சொல்லிவிடும் யார் இந்த தாத்தா என்று. அதனால்தான் அவரது தாடியை ஷேவ் செய்ய சொல்லி திரைப்பட இயக்குநருக்கு டார்ச்சர் கொடுத்திருக்கிறார்களாம் சென்சார் போர்டு மெம்பர்கள். மெம்பர்களே மெம்பர்களே, அதையும் இதையும் கம்பேர் பண்றீங்களே மெம்பர்களே, இதெல்லாம் அடுக்குமா மெம்பர்களே என கேட்கிறார் அந்த திரைப்பட இயக்குனர். யார் அந்த திரைப்பட இயக்குனர்? நடிகர் பிரஜுன், திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் உள்ளிட்டோர் நடித்திருக்கும் படம் சமூக விரோதி. இந்த படத்தை சியூன் ராஜா என்பவர் எழுதி இயக்கியிருக்கிறார். தயாரிப்பாளரும் இவர்தான். இதற்கு முன்பு கந்துவட்டி கொடுமைகளை தோலுரிக்கும் விதமாக பொது நலன் கருதி என்கிற படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்திற்காக இந்து நாளிதழ் நிறுவனத்திடம் இருந்து சிறந்த இயக்குநருக்கான விருதையும் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது சமூக விரோதி திரைப்படத்தை எடுத்து முடித்து அதை சென்சார் குழுவுக்கு அனுப்ப முதல்ல ஷேவ் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் சர்டிபிகேட் தருவோம் என அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் சென்சார் போர்டு உறுப்பினர்கள். இளைஞர்கள் எப்படி மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையாகிறார்கள், அவர்களை போதையின் பாதைக்கு வழி நடத்துவது யார், இந்த சமூக விரோதிகள் யார், இவர்களால் யாரால் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதையெல்லாம் இந்த படத்தில் தோலுரித்து காட்டியிருப்பதாக கூறும் சியூன் ராஜா. ஆனா இது முழுக்க முழுக்க கற்பனை கதை, யார் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கையும் தழுவி எடுக்கப்படவில்லை என்கிறார். பொதுவாக புதியதாக வரும் சினிமா தயாரிப்பாளர்கள் லாப நோக்கங்களுக்காகவும் சில பல விருப்பங்களுக்காகவும் திரைப்படம் எடுப்பார்கள். வியாபார ரீதியாக அத்தகைய திரைப்படங்கள் வெற்றி பெறாத என தெரிந்தும் அவர்கள் பணத்தை இறக்க காரணம் அவர்களது அபிலாஷைகளாக இருக்கும் ஒரு சிலர் சாதி வெறியுடன் தங்களை ஆண்ட பரம்பரை என பீற்றிக் கொள்வதற்காக படம் எடுப்பார்கள். ஆனால் கை காசை போட்டு சமூகத்திற்காக படம் எடுப்பவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். இதுகுறித்து இயக்குனர் சியூன் ராஜிடம் கேட்டபோது, அடிப்படையில் எனக்கு எழுத்தின் மீது காதல், அந்த வகையில் இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தையும் நானே எழுதியிருக்கிறேன். கலை என்பது பொழுதுபோக்கு அல்ல, அரசியல் என்பதில் அழுத்தமான நம்பிக்கை கொண்டவன் நான். அதனால்தான் எனது கலை படைப்பை அரசியலோடு இயக்கியிருக்கிறேன் என்கிறார். சரி, சென்சார் போர்டு ஆபீசர்களுக்கு என்னதான் பிரச்சனையா? இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கும் தாடிக்காரர் தான் என்கிறார்கள். பசுமையே இல்லாத மலைத்தொடர் பின்னணியில் இருக்க கம்பீரமான யானை ஒன்று நடந்து வர அவ்வழியே ஒரு தாடிக்காரர் நடந்து செல்வது போல இருக்கிறது சமூக விரோதி படத்தின் போஸ்டர்கள். அண்மையில் இப்படத்தை பார்த்த சென்சார் போர்டு உறுப்பினர்கள், இந்த படத்தில் வரும் தாடிக்காரரின் தாடியை கிராபிக்ஸ் மூலம் அழிக்க வேண்டும், அப்படி அழித்தால்தான் சர்டிபிகேட் தர முடியும் என நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். ஐயா, ஏற்கனவே தயாரிப்பு நிர்வாகத்தில் ஏற்பட்ட பின்னடைவுகளால் திட்டமிட்டதை விட அதிக பணம் செலவழித்து விட்டேன், கிராபிக்ஸ் செய்ய அதிக செலவாகும் என்பதால் அதற்கெல்லாம் வாய்ப்பில்லை என கூறியிருக்கிறார் இயக்குனர். ஆனாலும் தாடியை மழிப்பதில் தீவிரமாக இருக்கும் சென்சார் போர்டு மெம்பர்கள் கிராபிக்ஸ் பண்ணி தாடியை ஷேவ் பண்ணாதான் சர்டிபிகேட் என கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கிறார்கள். இதனால் படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்திருக்கிறார் சியூன் ராஜா. தொடக்கத்தில் தனக்கு நடிக்கவே வராது என மறுத்த நாஞ்சில் சம்பத் கதையை கேட்ட பிறகு நடிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார். படத்தில் இவர் மாஃபியா தலைவராக மிரட்டி இருக்கிறாராம். நாஞ்சில் நார்மலாக பேசினாலே மிரட்டலாகத்தான் இருக்கும், இதில் மாஃபியா தலைவர் வேறு, கேட்கவும் வேண்டுமா?